श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताश्रीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ताय विराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तयाः निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப கூறியோதயத்திலே ஐந்தாவது அங்கத்திலே கர்ப்பனுடைய அட்டகாசங்களை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கர்ப்பன் ஒவ்வொரு யோகிகள்லாம் எப்படி இருந்திருக்கா என்பதை சொல்றான். எல்லாரையும் பழிக்கிறான். யாரும் வந்து இவன் சொல்றா இவன் சொல்றதுன்றது இப்படியே மொத்த பேரும் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் விதிவிலக்காகவும் சில பேர் இருக்கலாம். அதையால இவன் ஒவ்வொருத்தரும் டம்பன்னா டம்பத்துக்காகவே எல்லாரும் காரியம் பண்றா என்றெல்லாம் இந்த தர்ப்பனுடைய வார்த்தை இருந்துருக்கு. இதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகத்துல சொல்ற ஒரு பெரிய தபஸ் பண்ற மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய கும்பலாம் கட்டி வச்சு அத்தன் நின்று நிறுத்திப்படுறான். அந்த நிறுத்திட்டு உட்காந்து அது பெருசா ஒரு பத்மாசனத்துல உட்காந்து தபஸ் பண்ற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கான். அவ காலில் கட்டு கட்டா ரூபாயும் பழமும் கொண்டு வந்து வச்சுட்டு சேவிக்கிறாளாம். அந்த சேவிக்கிறவாள் எல்லாம் நவேக்ஷன் பேர், யாரையும் பாக்குறது இல்லை. ஆனா அவனுக்கெல்லாம் தீர்த்தபாதான்னு பேரா, அந்த தீர்த்தபாதான்னு பேர் வச்சுன்னு யாரையும் பாக்குற மாதிரி. ஆனா அவனுக்கு அந்த பணத்துலதான் திருஷ்டி, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்படி இருந்துருக்காருன்னு இவாள பத்தி சொல்லி சொன்னார். அடுத்ததாக சொல்றாரு இங்க இவெல்லாம் எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, அகஹா அமி நிரந்தரம் ஆந்தரம் தியானம் அபிநயந்தா புறஹா பிரதிஷ்டாபிதாம் தேவதாம் அப்படி நோத்ரிக்ஷந்தே. வரதா வரதா சகஹான்னு சொல்லி சொல்றான். ஒரு ஆச்சரியமாக சொல்றான் சொல்லி அமி நிரந்தரம் ஆந்தரம் தியானம் அபிநயந்தா. இவா எல்லாரும் எப்பவுமே நிலையான ஆந்தர தியானம் மனசளவுல தியானம் பண்றவர்களாக தியானத்தை அபிநயம் பண்றவாளாக இருந்துருக்கா இவள்லாம். தியானம் அபிநயந்தா புறஹா பிரதிஷ்டாபிதாம் தேவதாமுக்கு நோத்ரீட்சத்தைன்னு. உபாசனம் பண்றவாளுக்கு உபாசிய தேவதை முக்கியம். எந்த தேவதையை குறிச்சு உபாசனம் பண்றோமோ அதுதான் முக்கியமா சொல்லப்படுகிறது. அப்போ தேவதை இல்லாத உபாசனம்ன்றது கிடையாது. இப்ப இவெல்லாம் பெருசா மக்களுமா தியானத்தை அபிநயம் பண்றா. தியானத்தை அபிநயம் பண்ணச்சு அவ எதிரையே அவளுடைய உபாசிய தேவதா விக்கிரகம் தரத்துல இருந்துருக்கு. புறஹா பிரதிஷ்டாபிதாம் தேவதாமுக்கு நோக்கிட்டு அவ எதிரில பிரதிஷ்டாபிதமாக இருந்துருக்கிற தேவதைய கூட அவ பாக்கறது இல்லையா. இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. பெருமாள் கல்பூராரத்தி நடக்கிறது. கல்பூராரத்தி படகம் நடக்கிட்டு பல பேர் என்ன பண்ணிடுவா, கண்ணை மூடின்றுவா. கண்ணை மூடிட்டு தியானம் பண்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணுவார். இந்த கல்பூராரத்தி பண்றதுன்ற கற்பூர ஆரத்தி பண்றதுன்றதே அந்த பெருமாளை முழுசா சேவிக்கணும்ன்றதுக்காக தான். பத்தெங்க சூட்சம் சுஷுமா சுபகம் வபுஸ்தே அப்படின்ற சேவநாதனை பத்தி சுவாமி தேசிகன் சேவநாயக பஞ்சாசத்துல மங்களாசாசனம் பண்ணச்சு அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எப்பேற்பட்டதாக இருந்தது. ஒவ்வொரு அவயவத்திலையும் விசேஷமான சோபையோடு கூட இருந்துருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும்னு பாரிக்கிற அப்ப அது சேவை சாய்க்கிறதுக்காக நம்ம கல்பூர ஆர்த்தி பண்ணி காண்பித்து பெருமாளை சேவை பண்ணி வைக்கிற கண்ணை இறுக்கமா மூடிட்டோமானாக்கா
அந்த பெருமாளை சேவிச்சுமானாக்கா என்ன வரும்? இப்ப அந்த பெருமாளை பிம்பாக்கிருத்தியாக இருந்திருக்கிற பெருமாளை சேவிச்சுவானா நம்மளுடைய பாப்பெல்லாம் போகும்னு சொல்லிருக்கு. இவா பெரிய தியானம் பண்றதா பாவனை பண்ணிட்டு எதிரே இருந்திருக்கிற தேவதையை கூட கண்ண திறந்து பாக்கறது இல்லையே, அப்படி இவாள்லாம் இருந்திருக்கா. நோத்வேக்ஷந்தே அபியர்ணமாகதானாமபி ஆச்சாரிய மாதாமித்து பாத்தாபித்தர் பிரமுகான்னு அர்த்தனிமீலிசேன லோச்சனேன அவலோகயந்தா அபி அனவலோகனம் நாட்டயந்தி. இவா இப்படி ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கா. தியானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆச்சாரியாளா இருந்துருக்கிறவா வரா, மாதா பித்திருக்கள்லாம் வராளாம். அவள்லாம் வரத இப்படி ஒரு அரை கண்ணை திறந்துட்டு பார்த்துட வேண்டியது. பார்த்துட்டு அப்புறமா பார்க்காத மாதிரி அபிநயம் பண்றது, இப்படி இவாளுடைய செயல் இருக்குன்னு சொல்லி சொல்ற. இங்கேயும் ஒரு தர்ம சூக்ஷம் சொல்ற சுவாமி. இப்ப ஜப்பம்லாம் பண்ணச்சு வாங்கியமும் இருக்கணும்னு சொல்லி சொன்ன அந்த தர்ம சூக்ஷத்தை சொல்றதுக்காக தான் இந்த காலத்துல ஜப்பம் பண்ற சமயத்துல அப்பதான் ஊர்ல இருக்கிற வங்களப்பை மொத்தம் ஜப்பம் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கா என்று இதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகத்துல சொன்னேன். அந்த ஜபம் பண்ற காலத்துல ஆச்சாரியால் வந்துட்டாள்னாக்க, மாதா பித்திருக்கள் வந்துட்டாள்னாக்க, நீ உட்காந்து தியானம் பண்ணிந்தேவனாக இருந்தாலும் கூட அவ வந்துட்டாள்னாக்க நீ ஏந்து அவளுக்கு என்ன கௌரவம் கொடுக்கணுமோ அந்த கௌரவம் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆச்சாரியால் வந்து நீ தியானம் பண்ணிட்டு இருக்கச்சே ஜபம் பண்ணிட்டு இருக்கச்சே உன்னிடத்துல யாரான ஒரு வார்த்தை கேள்வி கேட்டு இதுக்கு என்ன சமா எதனா பதில் பதில் எப்படி போனோம் எந்த வசதி எங்க வச்சிருக்கேன்ற மாதிரி எதனா கேட்டாக்க, இது ஊர் பொம்பளப்பா இல்லாத நம்ம பெரியவா கேட்கிற கேள்வியா இருந்ததுன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுனால நம்மளுடைய பிரசத்துக்கு எந்த விதமான பங்கமும் வராது. இன்னும் கேட்டா நாம அவளுக்கு வேண்டியதை கட்டாயம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஜப்பத்தையே தொடரணுன்றது சாஸ்திரம். ஆனா இங்க இருக்கிறவன் என்ன பண்றான்னா இங்க வெறும் அபிநயம் தானே, உண்மையான ரீதியில இவன் பின்பற்றுபவன் சாஸ்திரத்தை பின்பற்றுபவன் அல்ல. ஆகையால நிரந்தரம் ஆந்தரம் தியானம் அபிநயந்தா எப்பொழுதும் தன்னுடைய மானசிகமான தியானத்தை அபிநயம் பண்றவனாக இருந்திருக்கிறவன் இவனுக்கு இவனுடைய சமீபத்துல ஆச்சாரியனோ மாதா பித்திருக்களோ வந்தா கூட அந்த வரது தெரிஞ்சுக்காதையே இருக்கானா அதுவும் இல்லை. பாதிக்கு என்ன திறந்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சின்ற பிற்பாடு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறானா அப்படி நடந்துக்கலையா பிதர்முகான்னு அர்த்தனிமீலித்தேன லோசனேன அவலோகயந்தோபி அனவலோகனம் நாடயந்தி காக்கதா பிரணாமாதீனான். இவாளுக்கே இப்படி மாதா பித்திருக்களோ ஆச்சாரியாலோ வந்தாலே அவளை பார்த்துட்டே பார்க்காத மாதிரி நடந்துக்கிறான். இவாள சிஷ்யெல்லாம் வந்து சேவிச்சாள்னாக்கா அவளுக்கு போய் இவன் கண்ணு தரப்பானா காக்கதா பிரமாணா பிரணாமாதீனாம் ஏதேஷுச்ச சமதமவ்ருத் டம்பமே இல்லாதவன் டம்பனுடைய அயுதாயுதாம்சம் பத்தாயிரத்துல ஒரு கொஞ்சம் கூட ஆக மாட்டான். என்ன ஒண்ணும் புரியாத சொல்ல புரியல அசமையாலேயே என்ன ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன விஷயம் சமதம விருத்த சமாதி நிஸ்பிருக பாவேச்ச நைஸ்திகா டம்பாக. டம்பத்துல பலவிதம், டம்பத்துல பலவிதம்னு சொன்னாக்க இப்ப ஒரு சில டம்பங்கள் தன்னிடத்துல பணமே இல்லாட்டா கூட பணக்காரன்னா
செலவழிக்கிறது, ஊதாரிய செலவழிக்க நடந்துகிறது இருக்க, இது ஒரு விதமான தண்டம். தன்னிடத்துல கல்வியே இல்லாட்டா கூட, படிக்காதவனா இருந்தா கூட படிச்சவனாட்டும் பாவனை பண்ணிட்டு ஒரு தண்டம். இப்படி தம்பங்கள்ல ஒரு பிறரை ஏமாற்றுவதற்காக ஒரு பகத்திற்காகவே செய்யறதுல பல விதங்கள் இருக்கு. அதுல ஒரு தம்பம் என்னன்னா, சமதம விருத்த சமாதிஷு நிஸ்பிருக பாவேச்ச நைஷ்டிகா தம்பாகா அப்படின்னா, பணம் இல்லாத பணக்காரனா தம்பமோ இதெல்லாம் இல்லாத சமம். இந்திரியங்களை அடக்கிறது, இந்திரியங்களையும் மனசை அடக்கிறது சமம், நீதி இந்திரியங்களை அடக்கிறது தமம். இதுல என்ன தம்பம் அப்படின்னா, தான் தான் மனசை அடக்கினவன்ல முதல்வனாக இருந்துருக்கேன்னு ஒரு தம்பத்துக்கு ஒருத்தன் காரியம் பண்றான். தான் தான் குலங்கள் எல்லாவற்றையும் அடக்கினவனாக, பாக்கேந்திரியங்களை அடக்கினவனாக இருந்துருக்கிறன்றதுக்கு இதுலயே ஒரு தம்பம். விருத்த சமாதிஷு, விருத்தம்னா செய்யும் ஆச்சாரம், என்ன மாதிரி ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கிறவா யாருமே இல்லைன்னு தம்பத்துக்காக சொல்றேன். இதுல ஏகாதசி உபவாசம் இருக்கும், சமணத்துவாசம் உபவாசம் இருக்கும், நான் தான் ரெண்டு நாளமா சேர்ந்து உபவாசம் இருக்கிறவன், என்ன மாதிரி உபவாசம் இருக்கிறவா யாருமே கிடையாது, இப்படி நினைக்கிறவ சில பேர் தம்பத்துக்காக உபவாசம் இருக்கும். எல்லாரும் சொல்லணும், இந்த சுவாமி பாவம் ஏகாதசி சிரவண துவாதசி ரெண்டு நாளும் உபவாசம் இருந்துருக்கேன் எல்லாரும் சொல்லணுன்றதுக்காக உபவாசம் இருக்கிறவா சில பேர், யாரை பத்தியும் ஸ்டாப் பண்ணி உபவாசம் இருக்கிறதே வெளியிலேயே சொல்லிக்காத இருந்துட்டு இருக்கிறவா, அவ பரமாத்மமா பண்ணிட்டு இருக்கிறவா. இந்த சமயத்துல அடைய திருத்தகப்பனாரை பத்தி ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன, சுமார் 60 வருஷங்களுக்கு முன்ன இருக்கலாமோ என்னமோ, இல்ல 50 வருஷங்களுக்கு முன்ன இருக்கலாம், அப்பா திருக்குடந்தைக்கு எழுந்த அந்த பவித்ரோத்சவம் இது ஒரு உற்சவம். அந்த சமயத்துல சிரவண துவாரசம் வந்துட்டு அமுதன் சன்னதி உற்சவங்கள்லாம் ரொம்ப கம்பீரமானவை. இந்த மாதிரி இல்லை, அப்பெல்லாம் ரொம்ப விசேஷமாகவும் பண்ணிருந்தா, அதோட மாத்திரம் இல்லை, அது ஒரே கரட சேவை அப்படின்னெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதுல நிச்சயம் பாராயணம், ரெண்டு வேளையும் பாராயணம் புறப்பாடு அப்படிலாம் இருக்கும். அதுல எல்லாம் அதனால எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். இவர் ஒரு ஆற்றில் தங்கியிருந்தார், அவர் ஒரு பெரிய மகானுபாவ பிறகு பரம பாகவதோத்தமர். அவர் என்ன பண்ணார், ரெண்டு நாள் சுவாமி இருக்கிறதுனால சுவாமிக்கு ரெண்டு நாளும் இப்படி உபவாச தினமா இருக்கு, எதனா திருமான திருவார தினத்துக்கு எதனா பலகாரம் எதனா பண்ணிக்கணும்னா அப்பா சொல்லிட்டார், ஒன்றும் வேண்டாம் எனக்கு என்ன சொல்லிட்டு, அவர் ஏதோ பழங்கள் எதுக்கும் ஏதானா இருக்கட்டும்னுட்டு ஒரு கால் ஓணும்னு தோணுச்சுன்னா முடியாத தோணுச்சுன்னா அப்ப கேட்க முடியுமாண்ணா என்ன சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டு பெருமாள் சொன்னதில்ல என்ன நிவேதனம் பண்ணாரோ அந்த நிவேதனம் பண்ண பழம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண பழம் அப்படியே இருந்துருக்கு. அவர் ரெண்டு நாளும் ஒரு க்ஷணம் கூட அப்பாவுக்கு போகாதையே முழுக்க முழுக்க இருந்து 24 மணிக்காலம் ராத்திரி படுத்துக்கிட்டே கூட அவர் எங்க எந்த இடத்துல படுத்திருந்தாரோ அதே கூடத்திலேயே அவரும் படுத்திருந்து இப்படி ரெண்டு நாளும் கூடவே இருந்து அவர் நடுவில் போய் பலகாரம் பண்ணிட்டு வருவார், தீர்த்தம் காட்டு வருவார், எல்லாம் பண்ணிட்டு வருவார். அவர் அப்பப்போ இப்படி பண்ணவ ரெண்டு நாளும் பெருமாள் கைங்கரியத்துல தொழிலும் குறைச்சிக்காமல் இப்படி உபவாசம் இருக்கோன்றதுனால வேத பாராயணத்தை மொல்ல சொல்றதுன்றதும் இல்லாமல் இப்படி ஒரு சாதாரணமா இருந்தா எப்படி பெருமாள் கைங்கரியத்தை பண்ணுவாரோ, அந்த தான் உபவாசம் இருக்கிறோன்ற ஒரு இதை பாராட்டிக்காமல் அவர் காரியம் பண்ணினதை பார்த்தேன். இது ரெண்டு நாளும் முழுக்க பார்த்துட்டேன். மூணா நாள் காத்தால அப்பா பாரணை பண்ண போறேன், பாரணை பண்ணச்சு பண்றதுக்கு முன்ன அவர் வேண்டு வேண்டு சேவிக்கிறார், என்ன கமிச்சுட்டேன்னு சொல்லி சொல்லணும்,
நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன அவர் அப்பாவை காட்டிலும் பெரியவர், ஐயோ என்ன போய் சேவிக்கிறாரு, பெரிய தார்மிகரா வேற இருக்காரு, என்ன போய் சேவிக்கிறாரு, வேண்டாம் என்ன அப்பா சொல்ற. அப்பா அவர் சொல்ற கடைசியில், என்னுடைய துர்புத்தி, நீர் நிஜமாகவே ரெண்டு நாளுமே உபவாசம் இருக்கிறா, எதனா ஏமாந்த சமயத்துல எதனா தீர்த்தம் இருக்கும் சாப்பிடுவேறா, என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒரு துர்புத்தி. என்ன ஒரு துளி கூட அந்த உபவாசம் இருக்கும்ன்றத காண்பிச்சுக்காமல், வெளியில காண்பிச்சுக்காமல், அதுல சிரமம் இல்லாத இருக்காது எனக்கே தெரியுது. ஆனா அந்த சிரமத்தை காண்பிச்சுக்காமல் பெருமாள் கைங்கரியத்துல ஈடுபடுறத பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால நான் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு தெரியாத இருந்தேன். நான் இப்படி ஒரு புத்தி எனக்கு வந்தது ஒரு பெரிய தப்பு, அதுக்காக கணிச்சுக்கணும். ஒரு விதத்துல நான் பெரிய பாக்கியசாலி, ஏதோ இந்த துர்புத்தியினாலயாவது உங்களுக்கு ஒரு நிழலாட்டம் பின்னாடி நான் ரெண்டு நாளும் இருக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது இருக்க, அந்த அம்சத்துல பெரிய சந்தோஷப்படுறேன். இந்த அம்சத்துல நான் பண்ணது பெரிய அபராதம், இந்த அபராதத்தை கணிச்சுக்கணும்னு அவர் கேட்டாராம். அவர் பிரார்த்திச்சார். அப்புறமா அப்பா சொன்னார், இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறவன் இல்லை, தேவர் அந்த மாதிரி பண்றதாகவும் நான் நினைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டேன். இது யசாவஸ்திதமா நடக்கிற வாழ், பரமார்த்தமா நடக்கிற வாழ்க்கு இது. சில பேர் இப்படி பண்றதையே பட்டாட்டோக்கமாக பண்ணிட்டு, இத்தையே வெளியில சொல்லிட்டு போய், வெளியாருடைய திருஷ்டியில தான் இருக்கிறது ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிறது தன்னுடைய ஆச்சாரம், இதையே ஒரு டம்பமாக ஒரு காரியம் கணித்து பண்ணாள்னாக்கா, சமாதிஷு நிஸ்பிருக பாவேச நைத்திகா டம்பாக, அடம்பத்து டம்பத்துன்ற சமாதிஷு. அதே மாதிரி சமாதி தியானம் பண்றதுல, ஜபம் பண்றது, ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்றதுன்னா, நிறைய பேருக்கு வந்து ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணியிருந்தவா, நித்தியமாக ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணியிருந்தவா இருந்தா. இப்ப சமீபத்துல கூட நான் சில பேரை நான் பார்த்திருக்கேன், சாத்தால வெளில உதயத்துக்கு முன்ன எழுந்துட்டு ஆயிரத்தி எட்டு காயத்ரி நித்தியமாகவே ஜபம் பண்றதா இருந்திருக்க. அப்படி எல்லாம் இருந்திருக்கவா, அவா பண்றது நான் நான் தான் பண்றேன், யாரும் பண்ணலேன்றதுக்காக பண்றவாளா கணக்கு இருந்தான்னாக்க, நைச்சிக்கா டம்பாக, அதாவது இந்த நிஷ்டையில போய் ஒரு டம்பம், உண்மையாக பண்ணணும்ன்றது இல்லை. அப்படி இருக்கிறவா ஏத்தது தம்பாபேட்சையா அடம்பசிய தம்பா அப்படின்னு கட்சியம் அடம்ப டம்பசிய நார்ஹந்தி, அடம்பா டம்பசிய நார்ஹந்தி. இவள்லாம் அதம்பம் அதம்ப வேஷாக, தம்பமே டம்பமே இல்லைன்ற வேஷம் போடுறவள். இவாள்லாம் வந்து டம்பனுக்கு சமா, இவாளுக்கு சமானமா டம்பன் ஆக மாட்டான். அதாவது அவ்வளவு பெரிய டம்பம் இவாளுடைய டம்பம், இவாளுடைய டம்பம் இருக்க பத்தாயிரத்துல, இவாளுடைய இதுல பத்தாயிரத்துல ஒரு பங்கு ஆகாது அந்த சாதாரண டம்பாளுடைய ஒரு செயல் என்பதாக சொல்ற. அதையால எந்தெந்த விஷயத்துலாம் தம்பம் இருக்குன்றது பார்க்கணும். ஏதோ பணக்காரன் பணம் செலவழிக்கிற விஷயத்துல, தன்னை தற்பெருமை சொல்லுகிற விஷயத்துல, இதுலதான் தம்பம்னு இல்லை. தன்ன மாதிரி ஆச்சாரம் கிடையாது, தன்ன மாதிரி உபாசனம் பண்றவா கிடையாது, தன்ன மாதிரி உபாசனம் உபவாசம் இருக்கிறவா கிடையாது, தன்ன மாதிரி எதுலையும் ஆசை இல்லாதவா கிடையாதுன்னு சொல்லி இதுகளெல்லாம் கூட ஒரு டம்பத்துல பண்ணிட்டாள்னாக்கா, இவாளுடைய டம்பம் இருக்க எல்லாருடைய டம்பத்தையும் சாட்டு போயிடும் அர்த்தம் இருக்கு. அயம் புனக இக அனுகத தூர்த்த பகவர்த்தினாம் திரைவித்ய தபஸ்வினாம் அக்ரகண்யோ மகாதபாக என்ன. இப்படி திரும்பி பாக்குறேன் நான், திரும்பி பார்த்தாக்க அயம் புனக அப்படின்னா, இங்க இருக்கிற ஒருத்த இங்க பார்த்தா ஒருத்த பெருசா ஒரு தபஸ் பண்ற மாதிரி இருந்திருக்காங்க. இந்த தபஸ் எப்படி பண்றாங்க, தூர்த்த பகவர்த்தினாம் திரைவித்ய தபஸ்வினாம் அக்ரகண்யோ மகாதபாக அப்படின்னா, அதாவது மூணு வேதத்தையும்
திவேதி திரிவேதினு எல்லாம் சொல்றாள், அந்த மூணு வேதியும் மூணு வேதத்தையும் சொல்றவாளாக இருந்துருக்கிற ஒரு தபஸ் பண்றவாளாக இருந்துருக்காள். அவள் தபஸ் இல்லை, ஆனா இவளுடைய விருத்தின்னா எப்படி இருக்குன்னா தூர்த்தபக விருத்தினாம் திரைவேத்திய தபஸ்வினான். தூர்த்தபக விருத்தி பகம்னாக்க கொக்கு, அதுல தூர்த்த கொக்கு, இந்த கொக்குல திமுக கொக்கு, அந்த கொக்குனுடைய விருத்தியே பக விருத்தியே என்னன்னா இது ஜலக்கர ஓரத்துல இருந்துட்டு இருக்குமா. இந்த மீன் எல்லாம் அப்படி எட்டி எட்டி பார்க்கும், அந்த கரையோரத்துல அந்த மீனுக்கு ஆபத்தா வரக்கூடியவா யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணம் இருந்தாதான் அந்த கரையோரத்துல வந்து தலையை நீட்டி மேல இருக்கும், இல்லைன்னா அது பாட்டுக்கு நடுவுலயே அது போயிட்டு இருக்கும், அது ஜலத்தை உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியிலேயே வராது. இந்த கொக்கு கரையோரத்துல இருக்கும், கரையோரத்துல இருந்துட்டா கூட இந்த மீனை பார்க்காத மாதிரி வேற பக்கத்துல பார்த்துட்டு இருக்குமா, ஆனா அது கண்ணு மொத்தம் இங்க இருக்கும். மீன்கள்லாம் கொக்கு நம்மள பார்க்கல, அது ஏதோ வேற காரியமா இந்த கொக்கு உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தைரியமா கிட்டக்க வருமா, கிட்டக்க வந்து நல்லா தலையை நீக்கி அந்த சுவாசம் பண்ணக்கு லபத்தின் அது பிடிச்சும் போயிடுமா இந்த கொக்கு. இதுதான் கொக்குனுடைய விருத்தி பக விருத்தின்னு பேரு. அதாவது மனுஷாலை ஏமாற பண்ணி அவ ஏமாந்துருக்கச்சு அவளுக்கு ஒரு கெட்டது பண்றது, இது பக விருத்தின்னு சொல்லி சொல்றது. இங்க திரையந்த வேதனகா வேதாந்தம் தெரிஞ்சவர்களாக மூணு வேதத்திலையும் அத்தியனம் பண்ணவாள்னு சொல்லிக்கிறவா எல்லாருமே பகவிருத்தி நாதிருத்தி, இந்த பகவிருத்திதான் எப்படி யாரை ஏமாத்தலான்றதுக்கு இவ அப்படியே ஒண்ணுமே இது பண்ற மாதிரி அர்ஜுனமே காத்தாயோ தேசவியகான்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நான் குடியரசுல உட்காந்து அத்தியனம் சொல்லி கொடுத்துட்டு நான் இருக்கேன் நானு என்ன சொல்லிட்டு இருக்கிறவாளாக இருந்திருக்கா என்பதாக. இப்படிப்பட்ட தபஸ் தபஸ் பண்றவாளை பார்க்க இந்த தம்பத்துக்காக தபஸ் பண்றவா எப்படி இருந்துருக்கன்னா ஒரே ஒரு காலில் தபஸ் பண்றவா, ஏகபாதேன சிரஸ்தி, ஒரே காலில் ரொம்ப நாள் நிற்கிறதுன்றது இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, ஆனால் இதுக்கு ஏகப்பட்ட பரிச்சயம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நிறைய பரிச்சயம் பண்ணிட்டா தான் அப்படி ஒரே காலில் ரொம்ப நாள் நிற்க முடியுன்றது. சிச்சா விசேஷ நிபுரதாக, இவாளுக்கு ஒரு சிக்ஷா விசேஷம், இதுல ஒரு ட்ரைனி, ஒரே காலில் நிக்கிறது. அந்த ஒரே காலில் நிக்கிறதோட மாத்திரமில்ல நிச்சலமாக நிக்கிறது, துணி கூட அசைவில்லாமல் நிக்கிறவாளாக இருந்திருக்காளாம். சிக்ஷா விசேஷ நிபுதா கிருதி சரி, கையை ஒண்ணுக்கு ஒண்ணு தானே இதுலயே இது பண்ணிட்டு இருக்காளாமா, ரெண்டு கையும் தூக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தோம்னா இந்த சில சிலையெல்லாம் இருக்கும், சித்திரத்தெல்லாம் இருக்கும், தபஸ்விகள் தபஸ்வி பண்றதுன்ற தபஸ் எப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காலில் நின்றுண்டு இன்னொரு காலில் பாதியில் மடக்கிண்டு ரெண்டு கையும் ஒசர தூக்கிண்டு கையை கூட்டிண்டு ஜாடி எல்லாம் வச்சுண்டு தபஸ் பண்றவாளாக இருந்து இங்க வந்து எப்படி இருக்குன்னு நினைச்ச, அதாவது லீலா வியாபாரம் இதுவே ஒரு விளையாட்டு மாதிரி இருந்துருக்கும். இந்த விளையாட்டு மாதிரி இருக்கிற கிரீடையன் நிவ நிஜான் தபசி பிரதிஷ்டான், இவ வந்து ஒரு நிஜாம் தபசி பிரதிஷ்டான், தன்னுடைய தபஸ்வியே தபஸ்ல ஒரு நிலையாக இருக்கிறதே ஒரு விளையாட்டாக நினைச்சுக்கிறான். கர்ப்பாவிருத்தே கிதிதலே நிஹிதைக பாதஹம்,
கர்ப்பாவிரதமாக நீங்க பார்க்கணும். கீழே ஒரு தர்ப்பம் எல்லாம் பார்த்திருக்கு, அதுல ஒரு காலை வச்சுட்டு இருக்க. சித்திரம் சதீபமிந்திர, இது ஒரு சித்திரம் மாதிரி இருக்கணும், உள்ள சித்திரம் மாதிரி இருக்கணும். அதுதான் இங்க விசேஷம். இவ அப்படியே துளை கூட சித்திரம் எப்படி நிச்சலமாக இருக்குமோ, அசைவற்றதாக இருக்குமோ, அந்த மாதிரி அசைவற்றதாக இருந்திருக்கா. இவ உள்ள சித்திரமாக இருந்திருக்கா. அந்த மாதிரி இவ இவாதான் தாம்பிகேந்திரம். இந்த தம்பத்துக்காக பண்ற வாழ்க்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி இப்படி பாக்குறான். இந்த தபஸ்விகளை பார்த்துட்டு பண்ற தபஸ்விகளை பாக்குறான். அடுத்தது பாக்குறாங்க இவனுடைய எல்லாம் தர்ப்பனுடைய கண்ணோட்டத்துல பாக்குறோம். இதாயம் ஏதாதோ யாயஜூக்கா அப்படின்னு இங்க பார்த்தோம்னா தியாகம் பண்றவனாக்க ஒத்த இருக்கான். அவனை பார்த்து பார்த்தோம்னா எப்படா இருக்கா அப்படின்னா, அல்லிக்கிபுக்கூதராஜ்யைவிருத்தனிவிசேஷமிகாலேபிந்தே முகுளிதனயூர்த்திமான்ஷதம்பா. மூர்த்திமான் ஏஷ தம்பா அப்படின்னா, ஏஷ இந்த தம்பத்துக்கோசரம் பண்றவன் எப்படி இருக்கான்னா, இது ஒரு யாகம் பண்ற மாதிரி பண்றவர்கள் யாகத்துல எப்படி அனுஷ்டானம்ன்றது பார்க்க. நாம சாஷ்டாங்க பிரணாமம் சொல்றோம், விழுந்து சேவிக்கும். இந்த விழுந்து சேவிக்கிட்டு என்ன ஆகும்னா, ஆச்சாரியால நம்ம எங்க பாக்குறோமோ, பெருமாளை எங்க பாக்குறோமோ, பாக்குற இடத்துல அப்படியே விழுந்து சேவிக்கிறது நம்மளுடைய சுரூபம். அப்ப விழுந்து சேவிக்கிட்டு நம்ம மார்ல முட்டியில அப்புறமா நெத்தியில மூக்குல எல்லா இடத்துலயும் மண்ணு படும். மண் தரையில இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் மண்ணு படும். அந்த மண்ணு விழுந்து சேவிச்ச பிற்பாடு மாரெல்லாம் தட்டிக்காத, மண்ணை உதறிக்காத அப்படியே இருக்குது. அப்படியே இருந்தாக்கா இவ எவ்வளவு பக்தியோட காரியம் பண்றான்னு பாக்குறது. அல்லிக சிபுக்க நாசா ஜானு பாகுதராஜ்யைஹி, அல்லிக சிபுக்க நாசிகா அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது, நிதாய தண்டவத் தேகம் பிரசாரிய தரணவு கரவு பத்வா முகணவு பாணவு தண்ட சம்ஹிதா அப்படின்னு சொல்லி சொல்ற. இவ நாம எப்படி சேவிக்கணும், அப்படியே விழுந்து சேவிக்கணும். இதுல கால் நீட்டிண்டு ஒரு கொம்பு மாதிரி அப்படியே விழுந்து தண்டவத் பிரணாமம் பண்றதுன்றது சொல்றது. இப்ப ரெண்டு கைகளையும் மேல நீட்டி இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, இவனுடைய மோவாக்கட்டை, அதுக்கப்புறமா மூக்கு, முழங்கால், கைகள், வயறு எல்லா இடத்துலயும் மண்ணு படிஞ்சிருக்கான். அல்லி கட்டி புக்க நாசு பாகோதராஜ்யை, இவைகள்னால இத பார்த்த உடனே இப்படி ஆச்சரியமா இவன் விழுந்து சேவிச்சா அப்படின்னு. விவருத்த நதி விசேஷ மிருத்திகா லேப சின்ஹி, மிருத்திகா லேப சின்ஹி விவருத்த நதி விசேஷ. இவன் நெத்தியில பார்த்து ஒட்டின் இருக்கும், மூக்குல மண்ணு ஒட்டின் இருக்கும், இவனுடைய தாடையில இந்த கீழே உட்காந்து கீழே இருக்கிற தாடையில இருக்க மோவக்கட்டையில மண் ஒட்டின் இருக்கும், வயர்ல மண் ஒட்டின் இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே ஓஹோ இப்படி சாஷ்டாங்க பிரணாமம் கிடைக்கலாம் அப்படின்னு இந்த சின்னங்களோட இருந்துட்டு இருக்கிறவன், கனகரி கீரிமிவே சென்னு கஷ்டி தக்னின் சமின்னு இப்படி இருக்கிறவன் ஏதோ ரொம்ப பெரிய வைராக்கியசாலிக்கு ஒண்ணு இருக்கு என்ன நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு ஒரு பொன் மலையே குடுத்தா கூட இவனுக்கு ஒரு சந்தோஷம் வராது. அந்த பொன் மலையே வேணுன்றதுக்காக மேறு பருவத்தையே, மேறு பருவத்தம் பொன்னாலானதுன்னு சொல்லி சொல்றான். அந்த மேறு பருவத்தையே குடுத்தா கூட இவனுக்கு திருப்தி வராதான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேராசத்தவனா இருந்துட்டு, சமிந்தே முகுளித்த நயனார்த்தா மூர்த்திமான் மேஷதம்பா, முகுளித்த நயனார்த்தா இப்படி கண்ணுல பாதி திறந்துண்டும் பாதி மூடிண்டுமா இருந்துட்டு இவன் பிரகாசிக்கிறான் என்பதாக சொல்ற.
கேள்வி இவனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய பேராசை உடையாக இருந்திருக்கேன்னு சொல்லி சொன்னான். இது ஒரு பங்கு போட்டோம். அடுத்தது இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறேன். அகோனுக்களுக்கு ஆகாய கண்ட மாத்திருக்கிறனா நாம் கலியுக சன்னியாசி நாம் நயன பயிற்சியன். ஏ கலியுக சன்னியாசிகள்லாம் சில பேர் இருந்திருக்காளே, அவள்லாம் எப்படி இருந்துருக்கா சன்னியாசி? சன்னியாசின்னாக்கா சத்தம் என்ன? துறவரம் போன்றவர், எல்லாம் பற்றை விட்டவர்கள். அப்படிதான் அர்த்தம். அவள்லாம் வந்து யாரையும் எதுவும் கேட்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. மாதுபிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு பிக்ஷையை கேட்டுட்டு இது பண்ணணும். இதுல சொல்லுவா, சுரங்கத்துல பிரியாண்டவன் இருந்துள்ள இருந்த அவர் சன்னியாசாசிரமத்தை சீக்கிரம் கொண்டு இருக்கிறது. சன்னியாசியா இருந்தது என்ன பண்ணுவாருனாக்க, இவாள்லாம் இத்தனை கபலம் தான் சாப்பிடணுன்றதே ஒரு இது இருக்கு. வெற்றியில நிறைய நெய்யெல்லாம் குத்தி சாதம் போடுவாளாம். அந்த மாதிரி எதனா பண்ணிட்டாள்னா கூட, சிஷியால் பண்ணிட்டாள்னா கூட, இதை எடுத்துட்டு போய் ஆட்டங்கரையில உட்காந்துட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி இவா சாப்பிட்றதுக்கு சாமி அதை நிவேதனம் பண்றதுக்கு பிரச்சனை நிவேதனம் பண்ணிட்டு அதெல்லாம் அலசிட்டு ஏதோ பிராணதாரணத்துக்காக எத்தனை கபலம் சாப்பிட்டு சொல்லியிருக்கோ அத்தனை கபலம் மாத்திரம் சம்மதி செய்வார்னு சொல்ற அப்படிப்பட்ட வைராக்கியம். அதே மாதிரிதான் வலைப்பேட்டையிலையும் சுவாமி எழுந்தருள் இருந்தாராம். இப்படி எல்லாம் அந்த இடத்துல சன்னியாசிகள் எல்லாம் எழுந்தருள் இருந்திருக்கா. மகான்கள் இவள்லாம் ஒரு பங்கு. சில சன்னியாசிகள் எப்படி இருக்கான்றத சொல்லி சொல்ற, சன்னியாசி வேஷம் போட்டு இருக்கவா சில பேர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சன்யாசினோபி தததே சததம் தனாயாம். இந்த கலியுகத்தில் இருக்கிற சன்னியாசிகள் சில பேர்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கா என்ன சொல்றன்னா, சததம் தனாயாம், எப்ப பார்த்தாலும் பணத்தை போய் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்க. எதுக்காக பணம் வேணும் என்ன? நாங்கெல்லாம் சன்னியாசி, எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம். சன்னியாசினா அது அறியல சரி என்ன பண்ணணும். எனக்கு ஒண்ணும் இல்லை, சிஷ்ய ரக்ஷண தட்சிணேதி அப்படின்னு எனக்கு பிக்ஷ வேணும்னு சொல்லி சொல்றது. பிக்ஷ வேணும்னு சொல்றது அதுக்கு என்ன, ஒருத்தர் சாதம் போட்டா போறதுன்னு? இப்ப சன்னியாசிகள்லாம் சாத்துருமாசத்துல இருந்தாள்னாக்க அவளை ரட்சணம் பண்றதுன்றது தெரியுது. அதுல சன்னியாசிகள் ஒரு ஊருக்கு போவா, அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊர்ல இந்த சாத்துருமாசு இந்த மாதம் நான் இருக்க போறேன், நான் இந்த மாதம் நான் இருக்கிறதுனால நீங்கள்னா இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு எனக்கு பிக்ஷை கொடுக்கணும். ஏன்னா சன்னியாசிகள் வந்து கிராமிக்கு ராத்திரம் ஒரு ஊர்ல ஒரு நாளைக்கு மேல ஒரு ராத்திரிக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால கிராமிக்கு ராத்திரமா போக வேண்டும். ஏன்னா யாரையும் சிரமப்படுத்தக்கூடாதாம். இந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி இருந்து இங்கே வாழ்க்கை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஊர்ல இருக்கோ அடுத்த இதுல அவளுக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்கு சாதம் போடுறதுக்கு அவளுக்கு சரியா போயிடணும் அர்த்தம். அந்த மாதிரி இருக்க வேண்டியது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்ப நான் ஒருத்தர் ரெண்டு மாசம் நான் இதே ஊர்லயே இருக்கிறேன்னு சொன்னாக்க யாரானா தன்னை ஆதரிக்கிறேன்னு ஒத்துண்ட பிற்பாடு தானே அந்த ஊர்ல இருக்க முடியும். அதுக்காக தன்னை ஆதரிக்கிறேன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது, ஆதரிக்கிறவாளை பார்த்து சொல்ற வார்த்தை இது. அவளிடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், இவாளும் திருப்பி பிரார்த்தனை பண்ணும். நேர் இந்த ஊர்லயே ரெண்டு மாசம் இருக்க வேண்டியது, இந்த ரெண்டு மாசத்துல உண்மை நான் உங்களுடைய பிக்ஷையை நாங்கள்லாம் பாத்துக்கிறோம் ஏத்துக்கிறோம்னு இவா சொல்லுவா. இந்த சங்கல்பத்துல ஒரு அங்கம் அது. அந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த சங்கல்ப காலத்துல சன்னியாசிகளை ரட்சணம் பண்றதுன்றது இருக்க இது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ இதையே ஒரு விசேஷமா எடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியா சில பேர் கல்பிச்சாள்னாக்க அவளுடைய திருஷ்டி எப்படி இருக்குன்றத இந்த இடத்துல சொல்றார் சுவாமி. திருஷ்டி சிஷ்யத்தெல்லாம் ரட்சணம் தட்சிணேத்தின்னு
சன்னியாசிக்கு பாத பூஜை பண்ணும், பாத பூஜை பண்ணா ரூபா கொடுக்கணும். எனக்கு தட்சிணம் வேண்டாம், இந்த தட்சிணம் எல்லாம் என்னை சேர்ந்து இருக்கிற சிஷ்யனால ரட்சணம் பண்றதுக்காக தான் இந்த தட்சிணையை தவிர எனக்கு இது இல்லை என்று சொல்றது. சாதிக்கு சாஸ்வத மட்டோபதி கல்பனேத்தி அப்படின்னா எனக்கு சாட்டி, அதாவது சாஸ்வதமாக இருக்கணும் என்பதற்காக. இப்ப ஏதோ சொல்றோம், ஏதோ நம்ம சம்பிரதாயம் சிந்திக்கணும், நம்ம மதம், நம்ம மதம்ன்றது இருக்கு, அதாவது நம்மளுடைய ஒரு சம்பிரதாயத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இருந்துருக்கு, இந்த இடம் பர்மனண்டா இருக்கணும், எல்லாரும் அதுல ஆசிரியக்கணும், எல்லாரும் பண்ணணும்ன்றதுக்காக அங்கங்கே ஒரு கட்டடம் கட்ட வேண்டியிருந்துருக்கு. அந்த கட்டடம்னாக்கா சாதாரணமாக எல்லா சௌகரியத்தையோடு இருக்க வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க பணம் கொடுக்கணும், எனக்காக ஒன்றும் வேணாம்னு சொல்றதா இருக்கும். சாஸ்வத மடோபதி கல்பனேதி இப்படி மடம் கட்டியாச்சுனாக்கா என்ன பண்றது, வெறும் மடத்தை வச்சுட்டு என்ன பண்றது, அதுல பெரிய ஒரு லைப்ரரி ஏற்படுத்தணும். அந்த லைப்ரரியில இருந்து எல்லாரும் வேதாந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கணும், வேதாந்த கால சேர்க்கல எல்லாம் பண்ணணும். அதுக்காக புத்தகம் எல்லாம் வாங்கறதுக்காக ரூபா வேணும், அந்த புத்தகம் வாங்கறது மாத்திரமில்ல, அதெல்லாம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்காக பணம் கொடுக்கணும், பாடுதல் வைக்கிறதுக்காக பணம் கொடுக்கணும்னு. இப்படி இந்த சன்னியாசிகளுடைய வார்த்தை இருந்துருக்க பணம் ஓணும் பணம் ஓணும்னு சொல்ற வார்த்தை கிரகஸ்தாலேயே மிஞ்சி போயிடுற மாதிரி இருக்குமா? கிரகஸ்தாலுக்காவது எப்பயோ தனக்கு தேவையான சமயத்துல மாத்திரம் ஓணும்னு கேட்கிறவாளா இருப்பா? இந்த சன்னியாசிகளுக்கும் ஏதோ ஒரு காரணம், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணம் ஏற்பட்டு போயிடும். சன்னியாசி நோக்கி தசத்தை, இவா சன்னியாசின்னு தான் பேரே தவிர தசத்தை சததம் தனாயாம் அப்படின்னு எப்பவுமே சததம்னு சொல்லி, அதுக்காக தான் சததம்னு சொல்லி சொல்ற. அதையால எப்பொழுதும் தனாயாம் தசத்தை, பணம் ஓணும் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த வேயத்துக்காக சொல்ற. ஆகையால அவருடைய திருஷ்டியில அந்த காலத்துல ஒரு சில சன்னியாசிகள் அந்த மாதிரி நடந்துட்டத வச்சுட்டு சொல்லி சொல்ற. இது எல்லா சன்னியாசிகளுக்கும் எல்லாம் அர்த்தம் இல்லை. சன்னியாசாசிரமத்துக்கு போறவான்னுவா நிஜமாவே ஏதோ சின்ன வயசுலயே தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அங்க இருக்கிற சிரமங்கள்லாம் அவளுக்கு தான் தெரியும். குடும்பத்துல இருக்கிறவாளாலேயே நம்மளுக்கு சரியா பாத்துக்க முடியாது இருந்துகிட்டு ஒரு பிறர் நம்பி அதுவும் ஜீவிதாந்தமாக அங்க இருக்கணும்னு சொல்லிச்ச எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான்றது அதுதான் பரமார்த்தம். ஆனாலும் சில சன்னியாசிகள் நடந்துக்கிற விதத்தை இந்த இடத்துல தர்ப்பன் இந்த மாதிரி சொல்றான். இப்படி ஒரு பெரிய சந்தோஷத்தோட அணைந்து பாக்குறா, திரும்பி பாக்குறான். நூனம் ஏஜச புருஷாவிஷ்டத்தே ஜீவலோகே சித்தப்பிராயன் சன்னிஹிதம் மகாமோகத்தே. ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருப்பான். இந்த லோகத்துல கணக்கு இப்படிப்பட்ட மனுஷாலாம் இருந்தாள்னாக்கா, சன்னியாசிகளோ தபஸ்விகளோ யோகிகளோ மற்றும் சித்தர்கள்னு சொல்றவாளோ யாகத்தை அனுஷ்டானம் பண்றவாளோ இப்படி பண்றவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தாள்னாக்க, அப்போ ஜீவலோக சித்தப்பிராயம் சமீகிதம் மகாமோகத்தேன், மகாமோகச சமீகிதம் சித்தப்பிராயம், மகாமோகனுடைய எண்ணம் இருந்துருக்க அது சித்தப்பிராயம் நிறைவேறின மாதிரி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்ன எல்லாரும் டம்பத்துக்காகவும் ஒரு இதுக்காகவும் தானே பண்றா, ஆத்மார்த்தமா யாருமே ஒன்றும் பண்ணலையோ இல்லையோ? அதையால இதுதானே மகாமோகனுடைய எண்ணம், யாரும் ஆத்மார்த்தமா பண்ணி உஜீவிக்க கூடாது, விவேகம் வரக்கூடாது, இதுதானே மகாமோகனுடைய எண்ணம். அதுதான் மகாமோகனுடைய எண்ணம் ரொம்ப சுலபமா நிறைவேறி போயிடும். அத்தாபி ஏததிக சிதாசித நதீ சம்பேதம் அபசிமம் விவேகஸ்தானமே கிஞ்சித்து ஆபாசி. இப்போ இந்த இடத்துல பாக்குறோம், அத்தாபி ஏதது இக சிதாசித நதீ சம்பேதே அப்படின்னு, வெண்மையாக இருந்திருக்கிறது அசித்தம் வெண்மை இல்லாத கருமையாக இருந்திருக்கிறது, அதாவது கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவில் இருக்கிற இடம் காளிந்தி காந்திகாரின்னு சொல்லி, காளிந்தியா இருக்கிறது யமுனை, அதில் நடுவில் வெள்ளையா இருக்கிறது கங்கை. இது நடுவுல கங்கைக்கு யமுனையில் இருக்கிற நடத்துல நடுவுல அபசிமம் விவேகஸ்தானமே கிஞ்சிதா பாட்டி ஒரு இடம் இருந்துருக்கு. இது பார்த்தோம்னாக்க விவேகனுக்கு இடம் போல ஒன்னு பார்த்தா, இந்த இடத்த பார்த்தா அந்த மாதிரி தோன்றது.
இது ஒரு ஆசிரமம். இது எந்த இடத்துல இந்த வார்த்தைகள்லாம் தர்ப்பனுடைய வார்த்தைகள், இது தம்பனுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துக்கு வரச்சு இங்க பார்த்துட்டு தர்ப்பன் சொல்ற வார்த்தை இது. அப்ப இந்த இவ்வளவு நாள் வரைக்கும் வெளியில இருந்துட்டே சொல்றான், இப்ப இந்த தர்ப்பன் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு இந்த ஆசிரமத்தை கிட்ட பார்த்துட்டு சொல்றான். இந்த இடத்துல இந்த ஆசிரமம் எப்படி இருக்குன்னா, ஆச்சாரோத திசைக பிரதிநிதி மிருத்திண்ட கூட்டே பாபச்சேதன சஸ்திரஜால பருஷா குத்ராபி தர்போத்கரஹம் பூஜாசேஷித புஷ்ப பல்லவ பல ஃபலஸ்தோமுரத்யத்யந்ததஹ்யத மன்யே கஸ்யசி ததாஶ்ரமபதம் மன்யம் மகாயோகினஹ. இந்த ஆசிரமத்தை பார்த்தா ஒரு பெரிய மகாயோகியினுடைய ஆசிரமம் மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஒரு ஆச்சாரன்ற ஒரு மணல்லாம் குவிஞ்சி இருக்கான். இந்த மண்ணினுடைய கும்பல்லாம் இருக்கிறதுன்னா ஆச்சாரமா இருக்கிறாப்புல எது கெடுத்தாலும் கையெலம்பிக்கிறதுக்கு மண்ணு போட்டு கையெலம்பிக்கணும், பிரக்ஷாலனம் பண்ணிக்கிறதுக்கு மண்ணு போட்டு கையெலம்பிக்கணும், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் மண்ணு உபயோகப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதுக்காக ஒரு சன்னியாசிகள் கூட மிருத்தங்கிரகணம்னு சொல்லுவா, இந்த சங்கல்ப காலத்துல 40 நாளைக்கும் சேர்த்து வச்சு ஒரே வழியா மண்ணை வந்து சேர்த்து வச்சுருக்கிறது, அவளுடைய உபயோகத்துக்கு தேவையான மண்ணை சேகரிக்கிறது, அதுக்கு மிருத்தங்கிரகணம்னு பேரு. அந்த மாதிரி இந்த மண்ணு கும்பல பார்த்தோம்னா பெரிய ஆச்சாரமான இடம் போல இருக்குன்னு தோன்றது இந்த இடத்துல. ஆச்சாரோததி சைகத பிரதிநிதி, ஆச்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு மணல், அதனுடைய பிரதிநிதியாக இருந்துருக்கு இந்த பிரபண்ட கூட்டகா கொச்சிட்டு. ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஒரு பிரபண்டம் அவள் இருந்துருக்கு. அங்க பார்த்தோம்னா ஒரு தர்ப்பம்லாம் நிறைய இருந்திருக்காங்க. அந்த தர்ப்பம்ன்றது நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறதாக இருந்திருக்கிற ஒரு கத்திகளுடைய ஒரு கும்பல் தான் இன்னும் ஒண்ணு சந்தேகிக்கிற மாதிரி. ஏன்னா ஆசிரமத்துக்கு வந்தாலே பரம பாவனம், அது நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியது அந்த இடமே, அதையால அப்படிப்பட்டதோன்னு தோண வைக்கிறதான். பூஜா சேஷித புஷ்ப பல்லவ பலஸ்தோமஹா புரத்யன்யதஹ. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்க பெருமாள் திருவாராசனம் பண்ணிட்டு புஷ்பங்கள் பழங்கள் இந்த மாதிரி துளசி இதெல்லாம் அங்க வச்சிருக்கான். மன்யே கஸ்யசி தேஹததாஶ்ரம பதம் மன்யம் மகா யோகினஹ. இந்த ஆசிரம பதம் இருக்கு, இந்த இடம் இருக்கு, ஒரு பெரிய மகா யோகியினுடைய இடம் அந்த ஆசிரமம் நான் நினைக்கிறேன். இந்த ஆசிரமத்துல எப்படி இருக்குன்னா, திரிவர்க மிருக திருஷ்ணிகாம் திரிகுண வாகுராயம் பிரணாம் நிவர்த்திய நியமத்ரம் அபத்திய மதவாகிரோபிவாக்க விருத்தமதிகர்தமம் விபரீத ஜானம்ன்ற ஒரு சேர் இருக்கு. அந்த சேரை போக்கடிச்சு இந்த பதவியில விழாத படும்படியாக பண்ணி விஷயங்கள் விஷயங்கள் நாட்டம்ன்றது இருந்திருக்க, அதுவே ஒரு பெரிய காடு மாதிரி. அந்த காட்டிலேருந்து நம்மள நிவர்த்தி அதுல இருந்து வெளியில வரும்படியாக பண்றதாக இருக்கு. திருவர்க்க மிருக திருஷ்ணிகாம் மர்மார்த்த காமம் மூணும் திரிவர்க்கம்னு சொல்றது, அபவர்க்கம்ன்றது மோட்சத்தை சொல்றது. இந்த திரிவர்க்கமாக இருந்திருக்கிற ஒரு மிருக கிருஷ்ணிக்கா காணல் நீர், அந்த காணல் நீர்ல ஆசைப்படுறதுல இருந்து நிவர்த்தி பண்ண வச்சு திரிகுணம் சத்ரஜஸ்தமஸ்ன்றது திரிகுணம் பிரகிருதி. இந்த பிரகிருதியாகிற ஒரு வாகுரா வலை, அந்த வலையிலிருந்தும் நம்மள நிவர்த்தி பண்ணி
నియమక్రమై స్ఫురతి ముక్త వక్తోప్యసం. இப்படி இவனை பார்த்தாலே முக்தவனா முக்தியே அடைந்தவன் மாதிரி இருந்திருக்கான். அசௌ இவனை பார்த்தா அபச்ச மதவாக்ரஜா சவிதுரேஷ தாபோஹபிவான். அங்க அப்படியே ரொம்ப தேஜஸ்தோட இருந்திருக்க. அந்த தேஜஸ பார்த்த உடனே இவன் என்ன சூரியனுடைய பையனா இல்ல சூரியனுக்கே அப்பாவா அதுவா அக்ரஜகா சூரியனுடைய அண்ணனான்னு தெரியலையே அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கானு என்று அந்த ஆசிரமத்திலையும் ஆசிரமத்தில் இருக்கிறவாளையும் பார்த்து இந்த தர்ப்பம் சொல்றான். சரி நம்ம கிட்ட போய் பார்ப்போம் என்னதான் ஆறுதுன்னு பார்ப்போம்ட்டு உள்ள போறான். உபசப்தாபி தாவதேனம் அந்த ஆசிரமத்துள்ள போவோம்னுட்டு போறான். வீட்டு ஆசிரமம் ஆசைதபி ஆசிரமத்துள்ள நுழையிறான். நிமித்தம் சூச்சையன்னு சகர்ச்சி அந்த ஆசிரமத்துள்ள நுழையச்சேயே ஒரு நல்ல நிமித்தம் ஏற்படுறோம், ஒரு நல்ல சகுனம் ஏற்படுறோம். அந்த சகுனத்தை பார்த்த உடனே சொல்றான் நூனஞ்சமே கிரியா சமாகதம் அத்தியாசன்னம் அபிவியனக்தி தரிசித்த ஸ்பந்தலாசியம் தட்சிணம் கற்றுகோ. ஆண்களுக்கு வலது கண்ணு துடிச்சதுன்னாக்க அது நல்லது. இந்த வலது கண்ணு துடிச்சதுன்னாக்க பிரிந்திருந்த மனைவியோட சேர்றதுக்கு ஒரு அடையாளம் வலது கண் துடிப்பது ஆண்களுக்கு. உள்ள நுழையிற கண்ணு துடிக்கிறது இந்த வலது கண்ணு துடிக்கிறத பார்த்த உடனே இது நல்ல நிமித்தம் வருதுன்னு சேர்ந்தது. சரி இப்ப இவனுக்கு என்ன ஒண்ணுன்னா மே பிரியாசமாகமும் நோனம் இக இங்க போனவனாக்க நம்மளுடைய மனைவியோட கூட என்னுடைய மனைவியோட நான் கண்டிப்பா சேர போறேன் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அத்தியாசம் அபிவியனத்தி ரொம்ப சீக்கிரத்திலேயே இது நிகழ போறதுன்றத இதை காண்பிச்சு கொடுக்கிறது இந்த வலது கண் துடிப்பு என்பது என்று சொல்லிட்டு உள்ள போறான். அதாவது தர்ப்பனுடைய மனைவி ஈர்ஷ்யா அசூயா ரெண்டு. இந்த ஈர்ஷ்யான்றது ஒருத்தரிடத்துல பொறாமப்படுறது ஈர்ஷ்யான்றது. அசூயையும் ஜலசி தான் சொல்றது இதுவும் பொறாமதான். ஆனா அவள்கிட்ட இருக்கக்கூடிய குணத்தை தோஷமா சொல்லி இது என்ன பெரிய பிரமாதம்னு நினைக்கிறது இருக்க அது அசூயினுடைய காரணம். அசூய ஈஷா ரெண்டுமே இந்த தர்ப்பனுடைய மனைவி தான். இப்ப தர்ப்பனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது இது பெரிய ஆசிரமமா இருக்கு இந்த ஆசிரமத்துல போகிறோம். ஆனா கூட எனக்கு ஒரு இந்த ஒரு நிமித்தம் கண்ணு துடிக்கிறதுனால நான் என்னுடைய மனைவியோட சேர போறேன்றத தெரியப்படுத்துறது என்று நினைச்சுட்டே உள்ள போறான். மதப்பிரவேசி பிரவ்ராஜிகா வேகதாரிணி அசூயா. அதுக்கப்புறமா அசூய வரலாம். அது தர்ப்பனுடைய மனைவிதான். அவள் சன்னியாசி வேஷம் போட்டு வராள். உண்மையில சன்னியாசி இல்ல சன்னியாசி வேஷம் போட்டு வராள். அவள் அசூயா சொல்லிட்டு வரா நுழையத்தையே சொல்றாள். அகம்ஹி விவேக பரிபந்தி சூடாமணேஹி மகாராஜ மகாராஜஸ மகாமோகசிய தேவியாக துர்மத்யாக விஸ்வஜன ஹிருதய வித்ரம்பக வேஷ பரிகிரகேன விதுஷாம் சித்தம் உபப்ளாவயிட்டும் ஆதிஷ்டா வைக்ராந்த சதுர்தச அசூய சன்னியாசி வேஷத்தோட வரா. இப்போ அவ சொல்ற நான் யார் தெரியுமான்னு தன்னை பத்தி சொல்லிக்கிற. விவேகனுடைய எதிர்ப்பாளர்கள் எதிராளிகளாக இருக்கிறவள்ல முக்கியமாக இருந்திருக்கிற மகாமோகனுடைய மனைவி துர்மதி. அந்த துர்மதிக்கு ரொம்பவும் விசுவாசமானவள். ஒரு விஷயம் துர்மத்தியாக விஸ்வாச விஸ்வஜன ஹிருதய விஸ்ரம்பக வேஷ பரிகிரகன. அந்த துர்மதி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டோம்னா எல்லாருடைய மனசுலையும் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வேஷம் அந்த வேஷத்தை போட்டு விதுஷாம் சித்தம் உபப்ளாவயத்தும் ஆதிஷ்டா.
நல்லா படிச்சவாள் கூட அவளுக்கு கூட ஒரு கலக்கம் வர மாதிரி நடந்துக்கணும், அதாவது கலக்கத்தை உண்டு பண்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி என்னிடத்துல கட்டளை விட்டு இருக்கா. ஆகையால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, 14 லோகத்தையும் சுத்திட்டு பிரயாக தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடிட்டு இந்த ஆசிரமத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் இங்க வந்து என்னால சுலபமா என்னுடைய காரியத்தை பண்ண முடியும். அசூயினுடைய காரியமே என்ன, குணம் இருக்கிற இடத்துலயும் தோஷத்தை உண்டு பண்றது, தோஷத்தை சொல்றது இருந்துருக்கு அசூயினுடைய காரியம். நிபுணம் மிகாபி குணவத் விஷயே தோஷாம் உத்காட்டையிட்டும் சாரதந்திரம் தந்திரைத்தவியம். இதுதான் இப்ப சாரதந்திரம், அதாவது ஒற்றனுடைய தந்திரம். அந்த ஒற்றனுடைய தந்திரமாக இருக்கிற தந்திரத்தை இப்ப நான் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ற. இப்ப ரெண்டு விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். குர்மதி என்ன சொல்றா, எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு வேஷத்தை எல்லாருமே நம்பக்கூடிய வேஷம் என்னன்னாக்க சன்னியாசி வேஷம் தானா. அதுக்காக இவ பெண்ணா இருக்கிற அப்படின்னால இவ சன்னியாசி வேஷம் போட்டுட்டாலாம். மீதி பேர்லாம் ஒரு குணத்துல தோஷம் சொன்னமான்னாக்கா, நல்லவாளை பார்த்து இவா கெட்டவான்னு கணக்கு சொன்னாள்னாக்க, அப்போ யாரும் நம்ப மாட்டான். ஒரு சன்னியாசி வேஷம் போட்டு ஒருத்தர் கணக்கு, சன்னியாசியா இருந்துட்டு ஒருத்தர் கணக்கு, ஒரு நல்லவாழ்டத்துல ஒரு குணத்தை கணக்கு சொன்னாள்னாக்கா, அப்ப எல்லாருமே நம்பிடுவான். ஆகையால சன்னியாசி வேஷம் போட்டுக்கணும், நல்லவாழ்டத்துலயும் ஒரு தோஷத்தை சொல்லணும். இப்படி தோஷத்தை சொன்னமானாக்க ஜனங்கள்லாம் நல்லவாழ பின்பற்ற மாட்டார்கள். ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, அவன் மகாமோகனுடைய வழிக்கு போறதுக்கு சுலபமும் ஆயிடும். இதுக்காக தான் நான் இந்த ஆசிரமத்துள்ள வரேன்னு, இந்த ஆசிரமத்துல வந்து இங்கேயும் நம்ம வேலையை காண்பிப்போம்னு அசூயா சொல்ற. எப்பவுமே நல்லதோ கெட்டதோ இது யார் சொல்றான்றத பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. எப்பவுமே பசங்களை ஒரு அதட்டியே பேசாத ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த பசங்களை அதட்டி பேசணுமானாக்க அந்த பசங்களுக்கு அழுக வந்துடும், அவ ரொம்ப கஷ்டப்பட்டுப்பார். எப்ப பார்த்தாலும் வெசிண்டே இருக்கிறவா இன்னொரு வாட்டி வெசாளுனாக்கா இது ஒரு பெரிய தப்பாவே அவளுக்கு படாது. சத்தா எத்தனையோ வாட்டி வெசிந்துருக்கா, நித்தியம்தான் வெசிந்துருக்கா, இது என்ன பெரிய தப்பா, இது என்ன பெரிய பிரமாதம், அது ஒரு பொருட்படுத்தவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்றவாளை பொறுத்து இருக்கு அதனுடைய பலாபலம்ன்றது. அதுக்காக தான் இந்த அசூய சன்னியாசி வேஷம் போட்டு வரும். அவளுடைய இயல்பான வேஷத்துல வந்தாள்னாக்கா இவளுடைய இயல்பே நல்லவாழ்டத்திலையும் தோஷத்தை சொல்றது தான், அதுதான் இயல்பு. ஆகையால இவள் சொன்னாக்க யாரும் பொருட்படுத்த மாட்டான். இதே இவ சன்னியாசியா இருந்துட்டு வேஷம் போட்டு சொன்னாள்னாக்கா, ஓஹோ இவ பெரிய சன்னியாசியே சொல்லிட்டாருனாக்கா இது எவ்வளவு நிஜமா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாளாம். ஆகையால நான் அந்த காரியத்தை பண்றேன், நானே இந்த ஆசிரமத்திலேயே நான் பண்றேன். நான் மயிதத்தாவதானாயாம் விஸ்வதோஷாபஹாரிணாம் நசக்யம் ஈஸ்வரேணாபி நிரவத்யே நவர்த்திதும். மயிதத்தாவதானாயாம் இந்த அசூய கணக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாள்னாக்கா எப்படியாவது இவ விஷயத்துல எதனா ஒரு தோஷம் சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டாள்னாக்க விஸ்வதோஷாபஹாரினான் லோகத்துல இருக்கிற ஜீவன்களுடைய தோஷங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்திருக்கிற பெருமாள் இருக்கிற அந்த பெருமாளால கூட நிரவத்தியன துளியும் அவஜெக்காமல் தோஷம் இல்லாதவராக இருந்திருக்கிற ஈஸ்வரேனாபி வர்த்தித்தும் சக்கியம். அந்த பெருமாளோட கூட குற்றமில்லாதவராக இருக்கிறதுன்றது இருக்க முடியாதோ, பெருமாளே கூட தோஷமானவராகவே ஆயிடுவேறான். இதுதான் என்னுடைய ஒரு பெரிய காரியம்.
மயி தத்தாவதானாயாம் விஸ்வதோஷாபஹாரினான். பெருமாள் தான் விஸ்வதோஷாபஹாரி. விஸ்வம்ன்றது உலகு, உலகில இருக்கிற ஜீவன்கள். ஜீவன்களுக்கு இருக்கிற தோஷமாவது கர்மா. எல்லா கர்மாவையும் போக்கடிச்சு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம்ன்றது பெருமாள் ஒத்தருக்கே இருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமாளிடத்திலே கூட, அந்த பெருமாளால கூட தான் தோஷம் இல்லாதவனாக இருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய பெரிய விசேஷம். நிரங்குஷாக்கலு மத் பரிகிரகீதாக புருஷாக நித்தியம் அவித்தியமானமபி தோஷம் வித்தியமானமேவ ஆபாதயந்தி கிமுத வித்தியமானம் அப்படின்னா என்ன? நான் கணக்கு கவனம் செலுத்திட்டேன்னாக்கா அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, நான் யாரெல்லாம் ஆசிரிச்சு, அது அசூய பிடிச்சவாளா இருக்கிறவா யாரெல்லாம் இருக்காளோ அவள்லாம் தோஷமே இல்லாத இடத்துல கூட தோஷத்தை சொல்லுவா. கொஞ்சம் தோஷம் இருந்துருத்துன்னா கேட்கணுமா, இப்ப இவ இந்த தோஷம் இருந்துருத்துன்னா பெருசா ஊதி பெரிய தோஷமா ஆக்கிடுவா. தோஷமே இல்லாத வாழ்த்துல தோஷத்தை உண்டு பண்ணிடுவா. அது ஈஸ்வரனே இருந்தா கூட சரி, அவளால முடியாது, எதுவுமே கிடையாது, இந்த அசூயை என்னால பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது, நான் எல்லாருக்கும் தோஷத்தை சொல்லுவேன்னு இவ சொல்றா. இப்படி தோஷத்தை சொன்னா என்ன ஆகும்னா, அந்த துர்மதியினுடைய ஒரு எண்ணம் ஈடேறும். எல்லாரும் யாருமே நல்லவா இல்லைன்னு ஆயிடுத்துனாக்க எல்லாரும் விபரீத ஞானத்தோட தான் இருப்பான், யாருக்கும் விவேகமே ஏற்படாத போயிடும்ன்றதுக்காக அந்த துர்மதியினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இவ்வாறு செயல்களை செய்ய விரும்புகிறேன்னு சொல்றா. அப்போ நிரவத்தியனாக இருந்திருக்கிற, தோஷமில்லாததாக இருந்திருக்கிற பெருமாள் பேர்லேயே அசூயை எப்படி தோஷம் சொல்ல போறான்றத அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நமக்கு அந்த அசூய டம்பம் தர்ப்பம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சுவாமியினிடத்தில் பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.